ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ விளாக். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வருது. கிட்டத்தட்ட வந்து பைக் ரிலேட்டடான விளாக் போட சொல்லி ரொம்ப நாள் கேட்டுருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுமில்ல என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தொண்டை கட்டிக்கிச்சு, சளி பிடிச்சிச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லோவாக தான் கேட்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, என் பைக்கில் வந்து பின்னாடி ரியர் ஸ்பிராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பேரிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்படியே தனித்தனியாக ஆடுது, உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். தென் இன்றைக்கி அது போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் நேரமாக கிளம்ப சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம குயிக்காக போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு இன்றைக்கி அதை கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் தான் ஏபிகே. ஸோ என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா எம்எகா ஆர்எக்ஸ் 135 வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம நேராக ஒர்க் ஷாப்புக்கு போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைன் ஸ்பிராக்கெட்டு. ஸோ இது பாருங்க, எப்படி மொத்தமாக ஆடுது பாருங்க. ஸோ இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பேரிங் போயிடுச்சு. அது மாதிரி இது பாருங்கள், இது உள்ளே போயிட்டு வருது. ஸோ அந்த பேரிங் போனதுனால மொத்த செட்டப்பே வந்து டான்ஸ் ஆடுது. ஸோ இதை நம்ம வந்து மாற்றாம விட்டோம்னா அவ்வளோதான், என்ன நேரம் எப்போ வேணாலும் கட் ஆகலாம். மொத்த சைன்ஸ் ப்ராஜெக்ட்டு லைஃப் போயிடும். அதுக்கு திருப்பி ஒரு 500 பக்கம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு குயிக்காக அதை சேஞ்ச் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால் அங்கே நான் பேசின வாய்ஸ் எல்லாம் வந்து கிளியராக கேட்கல. ஸோ அதனால் எகைன் வந்து நான் திருப்பி வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமேலே பைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். மெக்கானிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். தென் அதை அப்போ தான் வந்து நாங்கள் ஸ்ப்ராக்கெட் எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து இது எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸ்ப்ராக்கெட் பல்லு தேர்ந்துச்சிருவேன். ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டலாம் சவுண்ட் வருதுங்களா? போன சர்வீஸ்க்கே கேட்டேன், ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுங்க ஒரு மாற்றிக்கலான்னாங்க. வந்து அவங்க அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து நடந்தது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் ஹப்பெல்லாம் கழட்டும் போது பிரேக் ஷூ வந்து சரி கிளீன் பண்ணி போட்டிருந்தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு பெரிய கிராக் இருந்தது. அந்த பிரேக் ஷூவில் வந்து ரெண்டு ஷூக்கும் நடுவில் ஸ்ப்ரிங் வச்சு லிங்க் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஒன் சைடு இருக்கிற ஸ்ப்ரிங்கில் வந்து மேலே டாப்பில் வந்து ஒரு கிராக் ஃபார்ம் ஆயிருந்தது. அது எங்கே இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட எண்டு, அந்த ஹிஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதிலிருந்து அந்த லாஸ்ட் எண்டு அந்த பிரேக் ஷூ முடிஞ்சு பிரேக் டம் போய் தொடும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து கிராக் இருந்தது. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் பின்னாடி இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் அதை. தென் வந்து இது எப்படி சொல்கிறது, வேறு ஏதோ பிரச்சனையை போய் பார்க்க போயிட்டு இதில் இன்னொரு பிரச்சனை வேறு வந்துருச்சு திடீர்னு. பட் அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ வந்து இந்த செட்டை வந்து அப்படியே என்டையராக மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டால் தான் வரும், அதுக்கப்புறமேல ப்ராடக்ட் வந்து ஈரோட்டிலேருந்து தான் வாங்கணும், இப்போ கையில் எங்ககிட்ட ஸ்பேர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா வந்து அது ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண கடை, ஒரு மெக்கானிக் வந்து ஒரு வேறு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து இப்போ ஓனாக வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, அதனால் வந்து ஸ்பேர்ஸ் வந்து அவர்கிட்ட இல்லை, இது மாதிரி ஆர்டர் பண்ணால் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, இப்போ வேறு எதுனா இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக எதனா திங்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு மேக்ஸ் 100 ஒரு பிரேக் ஷூ அந்த இது செட்டு வந்து அப்படியே இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி அவர் போட்டு திருப்பி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. அதில் வந்து கொஞ்சம் ப்ளே வந்து அதிகமாக இருந்தது. எப்படின்னா வந்து ஒரு அந்த வீலை எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு வீலை ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு இடத்துல மட்டும் தேயுது, மற்ற இடத்துலலாம் ஃப்ரீயாக இருக்குது. அது மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் கேப் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருந்தது. ஸோ அதனால் வந்து 135 வந்து 135 அந்த பிரேக் ஷூ ஹப்பு போட்டால் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஈவினிங் வரையும் பைக் இங்கேயே விட்டுட்டு போங்க, ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமேலே நாங்கள் திருப்பி அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டக்குனு ரெடி பண்ணிடலான்ட்டு காலையிலே போயிட்டு வந்தேன். அந்த அன்றைக்கி வேறு ஷூட் இருந்தது. ஸோ அந்த ஷூட் வந்து போஸ்ட்பண்ட் ஆயிடுச்சு.
இந்த சின்ன ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அதனால் நீங்கள் வந்து பைக்கை வந்து ஒரு இடத்துக்கு சர்வீஸ் கொண்டு போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி குயிக்காக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொரு டைம் மெக்கானிக் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, ஐ மீன் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னடா இப்போ தான் சர்வீஸ் பண்ணால் திருப்பி இன்னொரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் வந்துடும். அதனால் டீட்டெயிலாக உங்கள் பைக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும், இத்தனை கிலோமீட்டர் ஓனதுக்கப்புறமேலும் செயின் கண்டிப்பாக தெரியும், ஸோ ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், அந்த மாதிரி உங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியாலஜி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸில் வந்து குயிக்காக வந்து ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து எந்த ரைடு போகும்போதும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஈவினிங் வந்து பைக் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ப்ராடக்ட் நாங்கள் ஆர்டர் போட்டு அங்கேருந்து இங்கே டெலிவரி பஸ்ஸில் வந்து பஸ்லேருந்து எடுத்து இவங்க இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அதனால் அந்த அன்றைக்கி ஈவினிங் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணன்றது நீங்களே பாருங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அப்பா போடட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலைமா தூக்கூடாதாக்கெல்லாம். வா, மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோப்புள்ள, இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்குற. ஸோ ஓகே ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து பைக்கை வந்து ரெடி ஆகிடுச்சு, போய் எடுத்துகிட்டு வர போயிருக்கேன். ஸோ பைக் வந்து மதியம் 1:30 ரெடி ஆச்சுனாங்க, நான் நல்லா தூங்கிட்டேன் வீடியோ எடிட் பண்ணிட்டு. ஸோ இப்போ உடம்பு பைக் எடுத்துகிட்டு வரவேன், எடுத்துகிட்டு வந்துட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு TVS 50 கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த வண்டியும் கிடையாது, நான் உழைப்பு அந்த பைக்கில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வண்டியை பற்றி நான் திருப்பி சொல்கிறேன். ஏப்பா, நம்மளை மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க, நம்மளுக்கு அதே வண்டி தானே. ஆமாம், இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, நல்ல ஈவினிங் டைமு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். தூங்கிட்டேன். ஆஹா, ஸோ டிவிஎஸ் லைட் இல்லை, அதனால் வண்டி ஃபோன் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அப்படியே வச்சு போயிட்டுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல காய்ஸ். ஸோ நாங்கள் போயிட்டு வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். அது தூரம் வந்தாச்சு, போயிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் வந்து நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருந்தேன், அகைன் வந்து மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. நீ கேமரா வாடகைக்கு நீங்க தானே கேசட்ட மறந்துட்டீங்க. அடுத்த நாள் வந்து காலையில் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து மணி இப்போ 11 ஆயிடுச்சு. ஸோ வந்து மக்கட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அகைன் வந்து இந்த பேரிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேலே பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா கிராக் ஆயிருந்தது. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பிரேக் ஷூ மட்டும் ஒரிஜினல் போட்டிருக்கு, மக்கட் வந்து டூப்ளிகேட்டை தான் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட மக்கட் பார்த்திங்கன்னா அதுவே 2000 பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் டூப்ளிகேட்டே போட்டிருக்கேன், திருப்பி எஃப்சி பண்ணும்போது எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட்ஸ் மொத்தமாக மாற்றிருக்கேன் நான். இதுக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1200 பக்கம் செலவாச்சு, தென் வந்து வேறு லெவலில் வந்து வண்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நான் ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன், என்ன டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்ட்டு இன்னும் கரெக்டாக டிசைட் பண்ணல. ஸோ அதை வந்து கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், நீங்கள் வந்து இந்த பைக்கை சின்ன சர்வீஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் எபிகே மோட்டோ வ்ளாக்ஸ். ஸோ டடா பை அண்ட் டேக் கேர். இந்த நாள் வரை வண்டியை விடவே என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரம் கண்டிலா, ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? வண்டி எப்பயா விட போறேன், பணம் வர்றப்ப விடுவேன், பணம் எப்பயா வரும், வண்டி வர்றப்ப வரும். ஓ, இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத, அவ்வளவு பேர் என்ன நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்தி இறங்குது. வரட்டா